அண்ணே அர்ஜுன் சம்பத் அண்ணே பழகிட்டோமேனு பாக்குறேன் என் வாயில இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிடாதீங்க. ஓ கையில 1001 ஓவா வாங்கி நாங்க வந்து கஞ்சி குடிக்கணும். இது எங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய மானக்கேடு தெரியுமா? மான நஷ்ட வழக்கு போட்டுருவோம் பாத்துக்கோ. எங்களை இப்படி கேவலப்படுத்துறாங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மாரிதாசு உனக்கு மறுவாத அவ்வளவுதான். நீ வந்து கால் நாக்கு பிரயோஜனம் படாத ஒரு குப்பை. நீ எல்லாம் பேசிக்கிங்க நாங்கள் கேட்க போறோமா? புள்ளி விவர புலி மாரிதாஸ் அவர்களை டிமானிட்டேஷன் சம்பந்தமா ஏன் பேச மாட்டேங்கிற? பாஜகவுனுடைய கருப்பு பணங்கள் எல்லாம் எவ்வளவு வெள்ளப்பணமா மாறி இருக்கு புள்ளி விவரம் சொல்லு பார்ப்போம். தெம்பு இருந்தா ஜெய்பீம் திரைப்படத்துல ஒரு சாதாரண அப்பாவிய தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அது உங்களுடைய கண்ணுக்கு தெரியல. கேவலம் திருட்டு நகையை வாங்குற மார்வாடியை அடிச்சதுக்கு உங்களுக்கு கோபம் வருதா? என்னக்கா பிக்பாஸ்ல நீ பண்ண குழப்பம் போதாதுன்ட்டு படத்துலையும் வந்து குழப்பம் பண்ண வாக்கியா? இந்த எச் ராஜா இருக்கிறாருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, ஐயோ கிணத்த காணோம் கிணத்த காணோம் கிணத்த காணுன்ற மாதிரி பைத்தியக்காரன் கோவில காணோம் கோவில காணோம்னு கதறிட்டு இருக்கிறான். இங்க எவனோ பண மரத்தை ஊன்னிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க எவனோ சர்ச்சை ஊன்னிட்டு போயிருக்கான்னு சொல்ற. ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்கு நிச்சான் அந்த மாதிரி இருக்குது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பேசுறது. டேய் பிஜேபி காரங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளோ பெரிய இந்துத்துவ அஜெண்டாவை தமிழ்நாட்டில் தாமரை மலர வைக்கக்கூடிய அந்த திட்டத்தை இந்த குழந்தைய பச்சை மண்ணை நம்பியாக கொடுத்துருக்குறீங்க. பயபுளிக்கு ஒரு பொய் கூட ஒழுக்கமாக சொல்லி தரல. எந்த வருஷம் வெள்ளம் வந்துச்சு, எந்த வருஷத்தில் ஸ்டாலின் மேயராக இருந்தார், கழுதை வெள்ளம் வரும்போது அதிமுக காரங்க என்னத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் தலைவனுக்கு தெரியாது போல இருக்க. 2015 சென்னை வெள்ளத்தில் முழுகின போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அவங்களுடைய சொகுசு பங்களால் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அமைச்சர்கள் எல்லாரும் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோன் கால் அடிச்சு டே அந்த ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுங்கடான்னு சொல்றதுக்கு அம்மையாருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 2015 வெள்ளம் வந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு துப்பு இல்லாத நீ இன்னைக்கு நீ ஸ்டாலினை பற்றி பேசிட்டு இருக்க. மெயின் ரோடு ஜெயக்குமார் அவர்களை அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சொட்டு தண்ணி தெருவில் நிற்கலன்னு சொல்லி பேசியிருக்கீங்க. அதாவது உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? தண்ணிக்குள்ளே தான் ஊரே இருந்துச்சு. அந்த ஊருக்கு மேலே தான் நாங்கள் இருந்தோம். ஹெலிகாப்டரில் சோறு தூக்கி போட்டிங்களே, ஞாபகம் இருக்குதா? தமிழ்நாட்டில் நாலு நாளாக சோனு மலை, எங்கே பார்த்தாலும் தண்ணியும் வெள்ளமுமா இருக்குது. மக்களால் வெளியிலே வர முடியல, இயல்பு நிலையிலே மக்கள் வாழலை. நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, என்னத்தை பிடுங்கினீங்க? இருந்தீங்க இந்த திட்டத்துக்கு 1000 கோடி, இந்த திட்டத்துக்கு 2000 கோடி, அது மட்டும் இல்லாமல் தர்மாக்கோள் விஞ்ஞானிக்கு வேறு ஒரு நிதி. மனிதாபிமானத்தோடு கொஞ்சோண்டு பேசுங்க. என்ன பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கமாக பேசுங்க. நெஞ்சிருக்குல்ல அப்படி சட்டையை கலட்டி நெஞ்ச தொட்டு பேசுங்க. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் கடந்த 4 நாளாக ரொம்ப கனமான மழையின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற 7 மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் அமைச்சர்கள், அப்புறம் துப்புரவு பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், யார் யாரெல்லாம் அந்த அரசு சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக இறங்கிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்றது தான். இந்த வெள்ளத்தில் இருந்து, இந்த கனமான மழையில் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து பெரிய சிக்கலில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால கழுது எல்லாரும் தீயாக இறங்கி வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் அங்கங்கே தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இதை பற்றி நிறைய பேர் வாயை துறந்தே பேசாமல், கழுது ஒரு உதவி ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கூட வாங்கி தராமல், சில மூளை இல்லாத முட்டா பயலுவே ட்விட்டர்ல அடிச்சு தள்ளுறாங்க. அவங்க பாட்டுக்கு ட்விட்டர் ஒரு பன்னாட பரதேசி பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்கார சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறவன் ஒரு ட்விட்டர் போட்டுருக்கான். என்னடா பயபுல இவ்வளோ மரியாதையா பேசுறானே, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். வேற யாருமே இல்லைங்க, வாண்டடா வாயை கொடுத்து வாயில மலை தள்ளி அபிக்கிற அண்ணன் எச் ராஜா தாங்க. நம்ம அண்ணாத்த எச் ராஜாவுக்கு மலையாள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல. எல்லா நாட்டு தலைவர்களும் தீபாவளிக்காக வாழ்த்து சொல்லிட்டாங்களாம், இன்னும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலையாம். அது மட்டும்தான் அந்த ஆளுக்கு பிரச்சனையாகப்பட்டிருக்கு. நம்மளாம் எதெல்லாம் பிரச்சனையா பார்த்துருக்கிறோம், நாயப்பாரு எதெல்லாம் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு புதுசாக ஒரு
பிரச்சனையை கிளப்ப நம்ம எச்ச ராஜா என்ன ட்விட்டு போட்டிருக்காரு அப்படின்னா, 1991 வெளியிடப்பட்ட சென்ட் தாமஸ் பற்றி கட்டுக்கதையும் மயிலாப்பூர் சிவன் கோயிலும் அப்படின்ற ஒரு புத்தகத்துல 86வது பக்கத்துல மதவெறி கொண்ட போர்ச்சுகீஸ்கள் கடல் ஓரத்துல இருந்த கபாலீஸ்வரர் கோயில இடிச்சுட்டு சாந்தோம் சர்ச்சை கட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எச்சராஜா சொல்றாப்ல. எச்சராஜாக்கும் மோடிக்கும் கழுத வேற வேலையே இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில 40 கோடி பேரை வறுமை கோட்டு கீழே எவங்களா இருக்காங்களா அவங்கள மேல கொண்டு போச்சு. ஆனா இவங்க 20 கோடி போற வறுமை கொண்டு கீழே தள்ளி விட்டதை மறைக்கிறதுக்காக இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு மத கலவரத்தையே உண்டாக்கி மக்களை திசை திருப்புறாங்களாமா? இப்படியெல்லாம் வந்து ஒரு பகல் கனவை காணலாமா? வெண்ணையலா என்னத்த நீங்க, இது தமிழ்நாடுப்பா, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எச் ராஜா அவர்களே கொஞ்சோண்டு ஏதாச்சும் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போங்க. எச் ராஜா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில கட்டினே இருக்கிற மாதிரி இப்போ சாந்தம் சர்ச்சை இடிச்சு கபாலி கோயில் உங்களுக்கு கட்டணுமா? இதான் உங்களுடைய நோக்கமா? கோவில் இடத்த காரணம் காட்டி கலவரம் செய்யறதுக்கான ஊரு இது கிடையாது அண்ணன் பீகாரி அவர்களே. என்ன அங்க இருக்கிறது சிவன் கோயிலோ புத்தர் கோவிலோ இல்ல மாட்டுச்சாணியோ இல்ல மாட்டு முத்திரமோ இல்ல உங்க கோவணமோ, இப்ப எது இருந்தா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நீ கடவுளை நம்பினா அதே சிலையினுடைய வடிவத்துல தேடுறீங்க. உருவ வழிபாட்டுல இயேசுவா இருந்தா என்ன, சிவனா இருந்தா உங்களுக்கு என்ன? நீ கடவுளை கும்பிட்டா உடனே மேல இருந்து அப்படியே தொபுக்குன்னு கீழே ஊந்து மகனே எச்ச ராஜா அப்படின்ட்டு உன்னை இன்னும் கட்டி பிடிச்சி அப்படியே தழுவி முத்தமா கொடுக்க போறாரு. மக்களை அவங்க வேலையை செய்ய விடுங்க, சும்மா அதை நோண்டுறேன் இதை நோண்டுறேன்னு சொல்லிட்டு மத கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு பார்க்காதீங்க. இது யூபி கிடையாது. மதத்தை ஓரம் கட்டிட்டு மழையினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமானத்தோட உதவி பண்றதுக்கான ஏதாச்சும் கைசட வேலையை பார்க்க முடியுமா மிஸ்டர் எச் ராஜா? முடியல அப்படின்னா மனிதம் சார்ந்த நூல்களை ஆராயுங்க. உங்க நூல் கிடையாது, மனிதம் சார்ந்த நூல்கள். நான் சொல்றது மனு நூலோ இல்ல கயிறு போட்ட நூலோ கிடையாது, மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு நூல். இதுக்கு பேர்லாம் ஆதாரமா மிஸ்டர் எச் ராஜா? நீ பண்ணிருக்கதெல்லாம் ஆதாரமா சொல்லு. பெருமாள் கோயிலை இடிச்சுட்டு அங்க பாஜகவினுடைய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு, அதனாலதான் கொய்யால காவி பெயிண்ட வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கோ, அத போலதான் நீங்க இப்ப சொல்றதும். இந்த லூசு பையதான் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா இன்னொருத்தன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையினுடைய மேயரா இருந்தப்போ கொய்யால பெரிய பெருமளை வந்துச்சான். அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி வந்து கதறிக்கிட்டு இருக்குது. டே வெண்ண, வெள்ளம் வந்தது 2015 ஸ்டாலின் எப்போ மேயராக இருந்தார்? ஒரு ஏதாச்சும் ஒன்று பே, ஐயோ இந்த பிஜேபிக்காரங்களை பேசுறதே ஒரு வேலையாக. கடந்த 10 ஆண்டுல அதிமுகக்காரங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. சென்னை நீர்நிலைகளை சீரமைக்கிறதுக்காக அதிமுகவினுடைய ஆட்சியில் அதாவது 1800 கோடி ரூபா அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அப்படியே ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே கட்டமைக்கிறதுக்காக அப்படியே தூக்கி நிறுத்துறதுக்காக செலவழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள கேட்கறதுக்கு அண்ணாமலை அவர்களை, உங்களுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, என்ன பிஜேபி தலைமை இவனெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் எதுக்கு நீங்க வந்து பிஜேபியினுடைய தலைவர்னு சொல்லி போட்டீங்க? பேசாம எல் முருகனையே தூக்கி போட்டிருக்கலாம். இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவரை தூக்கி கடாசி, ரொம்ப கஷ்டமாப்பா. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான். கடந்த 10 வருஷத்துல அதிமுக ஒதுக்கின நிதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேளுங்களேன். யார் யார் வீட்டில் இந்த ரைட்லாம் போயிட்டு இருக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் கிறுக்குத்தனமா பேசினா தாமர் எப்படி தமிழ்நாட்டில் மலரும்? ஆக்சன் போயிடும் வர்ற வெள்ளத்துக்கு. மழை வெள்ளத்தால் மக்கள் எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு சங்கி பயலாவது நாங்கள் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை இம்மா தீர்த்து வச்சுருக்கிறோம். இந்த வெள்ளத்தில் நாங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பேருக்கு உணவு கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பேருக்கு பிஸ்கெட் கொடுத்துருக்குறோம், கேக்கு கொடுத்துருக்குறோம், பிரெட் கொடுத்துருக்குறோம், கொய்யால் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து வெளியில் விட்டுருக்குறான், தெருவே வந்து ஊரே முங்கிக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து மோட்டர் செட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கடலுக்கு வந்து நேராக நாங்கள் மயில் வாகனத்தை வச்சு கொண்டு போய் சேர்த்து ஏதாவது சொல்கிறாங்களா? எதுவுமே சொல்கிறது கிடையாது, குறை மட்டும் நொட்டை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் ஒரு ட்விட்டு பாருங்க, நேற்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேரளாவில் போன தடவை வந்த வெள்ளத்துக்கு வந்து ஒரு ட்விட் அடிச்சிருக்கிறாங்க, அங்கே சாப்பாடு கொடுத்த மாதிரி போட்டவன் பிஜேபிக்காரன், வரிசையில் நிற்கிறது பிஜேபிக்காரன், அந்த வரிசையிலே கடைசியில் நின்றுட்டு இருக்குது ஒரு அக்கா,
அந்த அக்கா பிஜேபி கொடி கொடையை வந்து வச்சுருக்குது, அதில் மலையாளத்தில் எழுதிருக்கு. கேட்டாக்க நாங்கள் தமிழ்நாட்டில் உதவி பண்ணுறோன்னு ஒரு ட்விட்டு. இன்னும் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, எங்களை இன்னும் பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் அதிகாரப்பூர்வ பிஜேபியினுடைய மாநிலத்தினுடைய ஐடியிலேயே வந்து இந்த பதிவை வந்து போட்டுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடுக்காரப்பையெல்லாம் இருந்திருப்பாங்க, ஃபோட்டோஷாப்லேயே வாழ்கிறாங்க. இதே போல் சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்ற ஒருத்தன் குஜராத்தில் நடந்த மழை வெள்ளத்தை சென்னையில் நடந்த மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. எப்போ தான் களத்தில் இப்போ இறங்கி மக்களை நேரில் போய் சந்திக்க போகிறீங்க? பாருங்கள் எங்கள் ஸ்டாலினை பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அமைச்சர் எல்லாரும் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறாங்க. இந்த ஜெய் பீம் படத்தில் இந்த மார்வாடி இருக்கான்ல, மார்வாடி இந்தி வாலா, அவன் வந்து ஒரு கலாணிதனம் பண்ணிடுவான் அயோக்கியா பய. அவன் அந்த கலவாணித்தனத்தை மறைக்கிறதுக்காக அவன் ஹிந்தியில் பேச உடனே பிரகாஷ்ராஜ் வந்து சப்பு சப்புன்னு அறைய தமிழில் பேசுகிறான், வெங்காயம் அப்படின்ட்டு கேட்க. இந்த சீனை வந்து அந்த படத்தில் வந்து வச்சுருக்கக்கூடாதான் அப்படின்ட்டு கொந்தளிச்சு அக்கா காயத்ரி ரகுராமா என்ன பேர் அந்த அக்கா பேர் பிக் பாஸில் வருமே, அதான் அந்த அக்கா எந்த நேரமும் கோல் முட்டிக்கிட்டே இருக்குமே, அந்த அக்கா ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த படத்தில் எந்த தவறுமே செய்யாத அப்பாவியான மக்களை அடித்து துன்புறுத்தப்படுறாங்க, அதை கேட்கறதுக்கு அக்கா அன்னைக்கு வாயை துறக்கலை. ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி மிதிக்கிறாங்க, சப்பு சப்புன்னு லத்தியை வச்சு அடிக்கான், ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய பாவாடையை பிடிச்சி உருவுதான், உருவி அவே யார் ஆம்பளன் காட்டுங்கடா அவுத்து காட்டுங்கடா அப்படின்ட்டு கேட்கான். அதை கேட்க அக்காவுக்கு துப்பு இல்லை. திருட்டு நகையை வாங்கின மார்வாடியை அடித்தது உங்களுக்கு பெரிய குத்தமாக தெரியுதோ? இதுதான் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையோ? இதுதான் உங்களுடைய நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து சொல்லித்தர பாடமோ? என்னக்கா கிறுக்குத்தனமாக இருக்குது? அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, மார்வாடி அடித்தா மார்வாடிக்கு தான் கோவம் வரணும், அவங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு அடக்கிக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்கள் தான் தமிழன் தமிழன், நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அதாவது பாஜகவில் ஒருத்தன் பைத்தியக்காரனாக இருந்தால் பரவாயில்ல, குயல கட்சியில் இருக்கணும், அத்தனை பேருமே பைத்தியக்காரனாக இருந்தால் எப்படி ராஜா எப்படி? சரி, இந்த பைத்தியங்களெல்லாம் ஓரமாக விட்டுட்டு பார்த்தா, இந்த மாரிதாஸ் அயோக்கியப்பா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணியிருக்கானா? களத்தில் இறங்கி களத்தில் இறங்கி அதாவது களத்தில் அதாவது பாதிக்கப்பட்ட இடத்துல இறங்கி, ஐயா உங்கள் பிரச்சனை என்ன, என்ன உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்கள், நான் அந்த பக்கம் பிஜேபி கிட்டேருந்து சைட்லேருந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுறேன், உதவி பண்ணுறானா? கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. விஜயகாந்த் ஆச்சு பரவாயில்ல, அவருடைய சொத்து கித்தெல்லாம் விற்று மண்டபத்தெல்லாம் விற்று அந்த காலேஜெல்லாம் விற்று இவர் ஏதோ ஒன்று பண்ணார் போன தடவை, நீங்கள் என்ன பண்ணீங்க? நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் பேசி பேசி பேசியே வந்து டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க தலைவர் அவர்களை. உங்களுடைய பேச்சால் ஒரு குடும்பத்துக்கு, அது கூட வேணாம் ஒருத்தருக்கு ஒரு வேளை சோத்துக்கு வழி கிடைக்குமா? ஒரு வாய் டீ வாங்கி கொடுத்துருப்பியாடா நீ, வெண்ணே பேசுகிறான் பேச்சு வாய் பேசுகிறான், வர வர நீங்கள் பேசுகிறதெல்லாம் விருப்ப அரசியலினுடைய உச்ச கட்டம். பாருங்கள் மீண்டும் கோர்ட்டில் போயிட்டு நின்றுக்கிட்டு உங்கள் அண்ணன் சாவர்கர் மாதிரி மன்னிப்பு கேட்டு வராதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எப்பா நீ தான் இந்த புள்ளி வர புளியாச்சே, இந்த பண மதிப்பு அந்த மேட்ரு இருந்துச்சுல டிமானிட்டேஷன், அதனால் எத்தனை பேருனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்குன்னு கொஞ்சம் புள்ளி வச்சு கோலம் போடுங்களேன் பார்ப்போம், எவ்வளோ கருப்பு பணம் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள், அட்லீஸ்ட் உங்கள் கட்சியில் எவ்வளோ கருப்பு பணம் வெள்ளப்பணமாக மாற்றிருக்கீங்கன்றதையாச்சும் சொல்லுங்கள். உங்களுடைய இது வாயால் பக்கோடா பக்கோடா சொல்கிறீங்களே தவிர, உங்கள் கேடி மோடி கிட்ட ஆட்சியை கொடுத்ததுக்கு மக்களை நல்லா வச்சு செய்கிறீங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து எச்சையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம பிச்சையை பற்றி பேச போகிறோம். அர்ஜுன் சம்பத்தனே, நாடு எந்த மாதிரியான நிலைமையில் போயிட்டுருக்கு? பெட்ரோல் டீசலினுடைய விலை ஏறிடுச்சு, கஞ்சிக்கு வழி இல்லை, வேலையின்மை திண்டாட்டம் மிகப்பெரிய திண்டாட்டமாக இருக்குது, கார்ப்பரேட்டுக்கு வந்து படுக்கை விரிக்கிறீங்க சிவப்பு கம்பளத்தில், அவன் வந்து இங்கே வந்து எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்து ஏழு மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து உங்கள் டேடி மோடி டேடி ஃப்ராடு டேடி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, வந்து ட்விட்டு போட்டுருக்கு, சென்ட்ரல் வில் ஹெல்ப் யூ, என்ன மயிர் ஹெல்ப் யூ, என்ன பண்ணிட்டேன் ஒரு மயிரும் பண்ணல, உங்கள் டேடி கிட்ட போயிட்டு சொல்லுங்கண்ணே. அதாவது ஏற்கனவே எலெக்ஷன் நேரத்தில் 15 லட்சம் ஓவா வந்து உங்கள் கணக்கில் வந்து போடுறோன்னு சொன்னீங்க, அது இன்னும் வந்து அந்த பணத்தை வந்து போடலை, இன்னும் கஜா புயலுக்கு சொன்னால் அதே ட்ரௌசரை வந்து அவுத்து விட்டுக்கிட்டு கோமணத்தை இன்னுமா நான் உருவிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிற நிலமையில் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? விஜய் சேதுபதி அடித்த 1001 ஓவா, அது என்ன 1001 ஓவா, அது என்ன 1001 ஓவா எனக்கு புரியலை. என்ன பணம் கொளுத்து போனதுனால வந்து உங்களுக்கு கறி பின்னாடி கொளுத்து போனதுனால இப்படி பேசுறீங்களா? நீயே 5-க்கும் 10-க்கும் ஒருத்த மூத்திரத்தை குடிச்சிட்டு இருக்கிற, நீ வந்து 1000 ரூபா தரப்புறியா? விஜய் சேதுபதியை நாங்கள் போய் வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அடிச்சு
உன் கையில் வந்து 1100 ஓவா வாங்கணும். இன்னும் எங்களை பார்த்தா அவ்வளோ கேவலமாக தெரியுதா, அதுவும் உன்கிட்ட வாங்கி திங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஆகிட்டோம். நான் 1200 ரூபா தரேன், வேணாம் 1100 ரூபா தரேன், தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போய் வாயை திறந்து பேசாத ப்ளீஸ். உன்னுடைய வாயை எப்போயோ நீ வந்து குத்தை கூட்டு அழிஞ்சு முடிஞ்சிருச்சு, உன் லீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ சீமான எடுத்துருக்குறாப்புல மீண்டும் ஃபார்முக்கு வரணும்னு நினைக்காத. இதோ பாரு அண்ணன், அர்ஜுன் சம்பத் அண்ணன், நீ பழகிட்டோன்னு நான் பார்க்குறேன், என் வாயில் இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிடாத. எதிர்த்தாப்புல இருக்கிற கேமராமேன் கோச்சு பார்ப்பல, ஏன்னா அவன் உங்களுடைய ஆதரவாளர், பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஃபேன் அவன்.